ஹாய், ஹலோ, வணக்கம் விவாஸ். இன்றைக்கி நம்ம வந்து வெஜ்ஜி சால்னா வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மல்லி 3 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், இது அன்னாச்சி பூ 1, கல்பாசி கொஞ்சோண்டு, மராட்டி மொக்கு, ஏலக்காய் 3, பட்டை, லவங்கம், காஞ்ச மிளகாய், பிரிஞ்சி இலை, இதெல்லாம் வந்து ட்ரையாக வறுத்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஒரு பிளேட்ல கட்டிக்கிறோம். இது நல்லா ஆறினவுடனே பவுடர் பண்ணணும். மசாலா பொடி அரைச்சாச்சு. சால்னாக்கு தேவையான மசாலா பொடி வந்து அரைச்சாச்சு. இது பாருங்க, இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப பவுடர் ஆக்காம கொஞ்சம் குறை குறைன்னு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை போட்டு வதக்குறோம். இதாங்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு வந்து கிளாஸ் பதத்துக்கு வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி போடுறோம். இது 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதை நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இது வதங்கப்பட்டு இது நல்லா வதங்கினாலும் இதை ஆற வச்சு அடுத்து வந்துருக்கோம். வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி வதங்கிடுச்சு. இது ஆகட்டும். இது ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதாங்க அரைச்சி எடுத்துக்கணும். முந்திரி வந்து 10-15 இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பத்தை தேங்காய், தேங்காய் கொஞ்சமாக தான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் அரைக்கிறதுட்டு அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம அரைக்க போகிறோம். நல்லா மையை அரைப்புக்கு வரும். இது பாருங்க, நல்லா பேஸ்ட் ஆட்டம் அரைச்சிக்கணும். குக்கரில் எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஆனியன், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதை போட்டு வதக்கிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட காய் வேறு எதுனா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 காய் தான் போடுறேன். உங்ககிட்ட பட்டாணி, பச்சை பட்டாணி இதெல்லாம் இருந்தால், வேறு எதுனா காய் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கணும். இந்த காய்க்கு தேவையான உப்பு இது. மஞ்சள் பொடி பாருங்க, சின்ன ஸ்பூனு. இந்த சின்ன ஸ்பூனில் ஏன்னா நம்ம காஞ்சி மிளகாய் அரைச்சிருக்கிறோம், மிளகெல்லாம் அரைச்சிருக்கிறோம், அதனால் பச்சை மிளகாவும் அரைக்கிறோம். அதனால் 1 ஸ்பூன் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கரை மூட போகிறோம். சும்மா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துப்போம். திறந்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி அரைச்சிட்டு ஊற்றுறேன். இது மசாலா அரைச்ச பொடி போடுறோம். இதுக்கு இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் மசாலா பொடி போட்டிருக்கிறேன். சால்னாக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து கல்பாசியும் புதினாவும் தான். அது போட்டால் தான் சால்னா. சால்னா வந்து தண்ணியாக தான் இருக்கும். நான் தண்ணி இதுக்கு சால்னாக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா கொதிக்குது. கொதித்த உடனே இப்போ நம்ம அரைச்ச தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி ஊற்றுறோம்.
கொத்தமல்லி புதினா புதினா ஒரு கைப்பிடி போடலாம் பாருங்க கொதிக்குது நல்லா கொதிச்ச உடனே இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு உப்பு போடுங்க இப்போ நம்ம தாளிக்கணும் பட்டை லவங்கம் மூணு லவங்கம் கொஞ்சோண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இப்போ கருவேப்பிலை இந்த சால்னா ரிச்சாக இருக்கணும்னா நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதில் வெண்ணெய் நெய் இது வேணும் நல்லா கொதிச்சிச்சு சால்னா ரெடி இது வந்து இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்